கலைஞர் என்றால் ஒரு சிந்தனையாளர், கலைஞர் என்றால் தகவல் தொழில்நுட்ப புரட்சி, கலைஞர் என்றால் கணினி. தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும் என்றால் அது டாக்டர் கலைஞருக்கு தான் சேரும். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் செல்போனிலே தமிழிலே டைப் அடிக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமானது? அதற்கு காரணம் யார் என்றால் கலைஞர் தான். முத்தமிழ் என்பார்கள், ஆனால் தற்போது நான்காவது தமிழ் உருவாகி இருக்கிறது, அதன் பெயர்தான் கணிப்பொறி தமிழ். அதை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். இன்று இந்தியாவிலே ஐபோனை தயாரிக்கிறார்கள், அதற்கு காரணம் யார் தெரியுமா? அதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான். தாத்தா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னன்னு கேட்டார். இல்ல, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதில் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அவர்கள் கேட்பது நியாயம்தான். தமிழுக்கு மட்டுமல்ல, தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் செம்மொழி அந்தஸ்து தாருங்கள். ஏனால் அத்துணையும் திராவிட மொழிகள், அனைத்து திராவிட குடும்பங்கள் பிரச்சனை இல்லை. முதல் மொழி, எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து என்று தெரியுமா? தமிழுக்கு தான். அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம். பொதுவாக கலைஞர் என்றால் தமிழ், கலைஞர் என்றால் கவிதை, கலைஞர் என்றால் கதை வசனம், கலைஞர் என்றால் மேடை பேச்சு, கலைஞர் என்றால் கட்டுரை, கலைஞர் என்றால் ஆளுமை, கலைஞர் என்றால் அரசியல் சாணக்கியர். இங்கே அதை போல் அடக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கலைஞர் என்றால் ஒரு சிந்தனையாளர், கலைஞர் என்றால் தகவல் தொழில்நுட்ப புரட்சி, கலைஞர் என்றால் கணினி. நீங்கள் எப்படி என்று கேட்பீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் 25 ஆண்டு முன்பு இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்யாத புரட்சியை செய்தார். அது என்ன புரட்சி என்றால், முதலில் தமிழகத்தில், தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும் என்றால் அது டாக்டர் கலைஞருக்கு தான் சேரும். அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப புரட்சியை செய்துவிட்டு சும்மா இருக்கவில்லை கலைஞர் அவர்கள். காரணம் என்றால், இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் செல்போனிலே தமிழிலே டைப் அடிக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமானது? அதற்கு காரணம் யார் என்றால் கலைஞர் தான். அது எப்படி என்றால், எப்பொழுதுமே நமது தமிழ் ஆர்வலர்களுக்கும் புலவர்களுக்கும் எப்பவுமே ரெண்டு கட்சி, ஒருத்தர சண்டை போட்டுப்பாங்க. அப்பொழுது பெரிய பிரச்சனை என்றால், இந்த கீபோர்டை எப்படி உருவாக்குவது, எப்படி கீபோர்டை நாம் வைத்துக் கொள்வது. அதில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது. அதை உணர்ந்த கலைஞர், இதற்கு நல்ல தீர்வு வேண்டும் என்பதற்காக 1999 தமிழ்நெட் 99 என்று ஒரு இணையதள மாநாட்டை சென்னையிலே உருவாக்கி, அதில் நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள், நமக்கு தேவை ஒரு தெளிவான சிந்தனை, கணினியில் தமிழ் பயிற்றிட வேண்டும், தமிழ் இருந்தால்தான், கணினியில் இருந்தால்தான் தமிழ் முன்னேறும் என்று தமிழ் கீபோர்டை உருவாக்கியவர் யார் என்றால் நமது தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது அந்த மாநாட்டின் துணை தலைவராக இருந்தவர் என் மறைந்த தந்தை திரு முரசொலி மாறன் அவர்கள். அவர் உரையில் ஒரு பகுதியை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழில் பேசி உரையாடும் ஆற்றலும் கணிப்பொறிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகமே ஓர் குடையின் கீழ் வந்துவிடும். இயல், இசை, நாடகம் என்று மூன்று வகுத்த தமிழை முத்தமிழ் என்பார்கள். ஆனால் தற்போது நான்காவது தமிழ் உருவாகி இருக்கிறது, அதன் பெயர்தான் கணிப்பொறி தமிழ். அதை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அவர் முத்தமிழறிஞர் அறிஞர் மட்டுமல்ல, நான்காவது தமிழை அறிமுகப்படுத்த நற்றமிழ் அறிஞர் என்று கூறலாம். ஏன், உண்மையை சொல்வென்றால், திருக்குளை என்னும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் கணிப்பொறிக்கு உலக அளவிலே தமிழுக்கு கீபோர்டை உருவாக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ் கலைஞர் அவர்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்றால், கிட்டத்தட்ட 24 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவிலே, ஏன் ஆசியாவிலே மிகப்பெரிய ஐடி புரட்சிக்காக டைடல் பார்க்கை சென்னையிலே கட்டி, ஐடி துறை மூலமாக தம் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் வேலைவாய்ப்பை பெற்று உலகத்துக்கு சென்று நல்ல வருமானம் இருக்கலாம், அவர் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்று எண்ணி டைடல் பார்க்கை உருவாக்கியவர் யார் என்றால் தலைவர் கலைஞர். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்றால், உலகத்திலே தலை சிறந்த சாப்ட்வேர் என்றால் மைக்ரோசாப்ட். அந்த மைக்ரோசாப்டின் தலைவர் இந்தியாவுக்கு வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அப்பொழுது கலைஞர் எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சர் கூட இருந்த ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை. முதலில் சந்தித்தது யார் என்றால் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை சந்திக்கிறார். காரணம், அவர் கணினியிலே அவர் செய்து புரட்சி.
அதன் காரணமாக தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு சொல்லி பெருமையாக பேசுகிறோம். இன்று இந்தியாவிலே ஐபோனை தயாரிக்கிறார்கள். அதற்கு காரணம் யார் தெரியுமா? அதற்கு காரணம் தலைவர் அவர்கள் தான். அவர் கணினி புரட்சி செய்ததால் காரணம் தான் இன்றைக்கு ஃபாஸ்கானும் பிளெக்ஸ்கானும் சாம்சங்கும் டெல் கம்ப்யூட்டர் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி நமக்கு வேலை வாய்ப்பினை தருகின்ற புரட்சியை செய்தவர் கலைஞர். இத்தனை செய்த கலைஞர் தமிழுக்காக என்னென்ன செய்தாரோ இன்னும் மிகவும் முக்கியமான காரணம் ஒன்றை சொல்லி கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்று இந்த காலகட்டத்திலே கலைஞர் கணினிக்கு செய்தவரை தமிழ் அனைத்தையும் தமிழுக்கு செய்தார். இன்னைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்தது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான், அதுக்கு மறைந்த நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் அறிக்கையிலே தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி தருவேன் என்ற உறுதிமொழியை கலைஞர் குறித்தார். அப்பொழுது அந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் பணி நமது டிஆர் பாலுவர் அண்ணன் டிஆர் பாலுவருக்கும் எனக்கும் இருந்தது. கலைஞரை டெல்லியில் சந்தித்துவிட்டு இன்று அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. இன்றுக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குகின்ற கோப்பு வருகிறது. கட்டாயமாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறோம் என்று உறுதியினை தந்தோம். அமைச்சரவை கூட்டம் கூறியது அப்போதைய பிரதமர் திரு மன்மோகன் சிங். கோப்பு வருகிறது. அந்த கோப்புக்கான அமைச்சர் யார் என்றால் திரு ஜெய்பால் ரெட்டி அவர்கள். அவர் கோப்பை படித்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கலாம் சொல்லிவிட்டு அதை நான் முதலில் எதிர்க்கிறேன் என்றார். எந்த அமைச்சகம் அமைச்சர் அந்த கோப்பை தந்தாரோ அவர் நான் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குகிற அந்தஸ்தை நான் எதிர்க்கிறேன் என்றார். நாங்களாம் ஆச்சரியத்தில் பார்த்தோம். என்னது நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். காரணம் ஒன்று ஒன்றுதான். நான் ஆந்திராவை சேர்ந்தவன், தெலுங்கு பேசுகிறவன். நான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கிவிட்டு திருப்பி என் சொந்த ஊருக்கு நான் போக முடியாது. அப்படி போனால் எங்கூர் மக்கள் எங்களை கல்லால் அடிப்பார்கள் என்றார். அவள் தான் தீ பற்றுகிறது. உடனே கேரளத்தை சேர்ந்த அமைச்சர் இருந்தார். ஆமாம் ஆமாம், நீங்க தமிழுக்கு கொடுத்து விட்டால் நான் திருவனந்தபுரம் போக முடியாது, போனால் எங்கள் மக்கள் எங்களை கல்லால் அடிப்பார்கள். அடுத்தது கர்நாடகா. அவர்கள் ஐயோ கன்னடத்துக்கு நீங்கள் கிளாவிட்டால் நாங்கள் முடித்தோம், அதனால் தமிழுக்கு கட்டாயமாக தரக்கூடாது. பெரிய காரசாரமான வாக்குவாதம் ஏற்படுகிறது. அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அமைச்சரவை கூட்டத்திலே வெளியே சென்று விட்டு தலைவர் கலைஞருக்கு ஃபோன் செய்தேன். தாத்தா ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டார். இல்லை, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதில் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி மற்றவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர்கள், கர்நாடகாவை சேர்ந்தவர்களாம் பிரச்சனையை எழுப்புகிறார்கள், இது எப்படி தீர்ப்பது தெரியலை. அவ்வளோதானே, நான் சொல்றத போய் உள்ள சொல்லுனர். உள்ளே சென்றேன். அந்த கோப்பை அடுத்த அமைச்சர் கொடுத்து எடுத்து வைக்கலாம் என்று போது பிரதமரும் கேட்டேன். பிரதமரம் ஒரே ஒரு நிமிடம், நான் இப்பொழுதுதான் கலைஞரிடம் பேசிட்டு இருந்தேன், அவர் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறார்கள், அந்த தீர்வை நீங்க கேட்ட பிறகு உங்கள் முடிவை எடுங்கள் என்றார். என்ன தீர்வு என்றார், அவர்கள் கேட்பது நியாயம்தான், தமிழுக்கு மட்டுமல்ல தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் செம்மொழி அந்தஸ்து தாருங்கள், ஏனால் அத்துணையும் திராவிட மொழிகள், அனைத்து திராவிட குடும்பங்கள் பிரச்சனை இல்லை சொன்னேன். ஜெய்பால் ரெட்டிக்கு சந்தோஷம், ஐயா போதும், தமிழுக்கு உடனடியாக அன்றே அப்பொழுதே செம்மொழி அந்தஸ்து வந்தது. அதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர். இன்னொரு மிக சிறப்பு என்று தெரியுமா, இந்தியாவிலே முதல் மொழி, எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து என்று தெரியுமா, தமிழுக்கு தான். அதற்கு பிறகுதான் சமஸ்கிருதம். ஏன் சொல்கிறேன் என்றால் அதற்கு பெருமை பெற்றவர், அது தகுதியானவர் கலைஞர் குழி. நல்ல வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வழிபகை. நன்றி, வணக்கம்.